ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல். நண்பர்களே, எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நாம் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக இருக்கக்கூடிய மாதம் கிடையாது. என்னதான் ஆங்கில மாதம் ஸ்பெஷலான மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதம் தான் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படும். நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே தமிழ் மாதத்தோட அடிப்படையில் தான் கணக்கிடப்படும். அதன்படி தமிழ் மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட ராசியிலிருந்து மாறிக்கிட்டே இருப்பார். மொத்தம் 12 ராசி இருக்குது. அந்த 12 ராசிலையும் சூரியன் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு மாதமானது பிறக்கும் என்று கணக்கிடப்படும். அதன்படி கடைசியாக சூரியன் கடக ராசியில் பயணம் செய்தது ஆடி மாதம் என்று கணக்கிடப்பட்டது. இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு. இதை வந்து ஆவணி மாதம் என்று கணக்கிடப்படுது. ஸோ ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறத இந்த மாதம் சிம்ம மாதம் என்று கூட அழைக்கப்படும். ஸோ சிம்ம மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும், தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லுங்கிறது அவசியம் கிடையாது, நம்மளுடைய இந்த சேனலில் நிறைய வியூவர்ஸே தனுசு ராசிக்காரங்க தான் இருக்கீங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதே போல் இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க யார் வேணாலும் பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் உங்களோட ராசி தனுசு ராசினா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் தாராளமாக நீங்கள் வீடியோவை வந்து நம்பி பார்க்கலாம். ஸோ ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இப்போ நாளை நாள் ஆகஸ்ட் மாதத்துடைய 21ஆம் தேதி, அதே போல் ஆவணியுடைய 4வது நாள். ஸோ நாளை நாளிலிருந்து ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 17ஆம் தேதி இரவு வரைக்குமே ஆவணி மாதத்துடைய கடைசி நாளாக இருக்கு. ஸோ ஆக ஆகஸ்ட் 21லேருந்து செப்டம்பர் 17 வரையும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அந்த பலனோடு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறதும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டைமெல்லாம் பார்த்துட்டோம், அதாவது டைம்னா டேட்டை பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த எந்த அன்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான முறையில் கிரகங்களானது அமைஞ்சிருக்கு. அதில் குறிப்பாக உங்களுடைய 5வது வீடு அதிர்ஷ்ட வீடு. அந்த அதிர்ஷ்ட வீட்டில் யார் இருக்கிறாரு தெரியுமா, குரு பகவான் தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 9வது இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் பார்வையிடுறாரு. இதில் ஒரு பொருத்தமான விஷயம் என்னன்னா, உங்கள் 5வது வீட்டில் குரு பகவான் இருந்துக்கிட்டு 9வது இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானை குரு பகவானை பார்வையிடுறாரு. 5+9 அப்புறம் இந்த எண்ணிக்கையில் கிரகங்கள் உங்களுக்கு உருவாயிருக்கு. அப்போ இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது. சூரியன் வலுவான ராஜ கிரகம், குரு நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இவங்க ரெண்டு பேருமே இப்படி மோதிக்கொள்வது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த விளைவுகளுக்கு ஏற்ப நடந்து பயனும் அடையணும். சரி வாங்க, அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குடும்பத்தில் இப்போ வந்து இனி என்ன செய்வார்னா, கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஸோ சனி பகவான் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போது அதை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது விட்டு கொடுத்து செல்வது தான். எப்பயுமே ஒரு பக்கம் பிரச்சனை வரும்போது இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனை வருவதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன் பிரச்சனை வருது, எதனால் பிரச்சனை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனை தடுக்கிறதுக்கு பதிலாக அந்த பிரச்சனையிலேருந்து விலகி இருந்துக்கிட்டால் நல்லது. அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தயவு செய்து இனி வரக்கூடிய இந்த ஆவணி முடிகிற வரைக்கும் செப்டம்பர் 17 வரைக்கும் விட்டு கொடுத்து போயிருங்க. அதுதான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமான ஆபத்து வந்து ஏற்படும். ஸோ ஆபத்துங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமளவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெருமளவு இருக்காது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா எதுவும் மனஸ்தாபம்லாம் வராதில்ல, அதுக்காகத்தான் சொல்கிறேன்.
அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போங்க. அப்படி நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து தீரும். இது வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். மேலும் நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி நீங்கள் ரொம்பவே அவங்கள கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அவங்களுடைய அந்த குழந்தையோட மனசில் நீங்கள் பெற்றோராக எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க உங்கள் சொல் கேட்டு நடப்பாங்க. ஸோ அவங்க உங்கள் சொல் கேட்டு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு தகுந்தாற் போல புரிந்து நீங்கள் செயல்படணும். இது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பாயிண்ட் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் குறிப்பிடப்பட்டதுக்கேற்ப இந்த ஆவணி மாதம் முடிகிற வரையும் நடந்துக்குங்க. அதே போல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. ஸோ குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மீதான பொறுப்புகள் வந்து நிறைய அதிகரிக்கும். அதிகரிக்கிறது ஒரு பக்கம் நல்லது தான், ஏன்னா குடும்ப பொறுப்பை அதிகரிக்கும் போது தான் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்க முடியும். மேலும் உடன் பிறப்புகளாக இருக்கக்கூடிய உடன் பிறப்புகளிடையே சொத்து ரீதியான பிரச்சனைகள் மனக்கசப்புகள் அதிகரிக்கும். என்னடா இப்படி ஒரே கஷ்டமாக சொல்கிறியே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்களில் வலுவாக இருக்கக்கூடிய சூரியன் கிட்ட குருவுடைய பார்வை இருக்கு. அப்போ கொஞ்சம் பிரச்சனை வரத்தான செய்யும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நீங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் கவனமாக இருந்துக்குங்க. அதுவும் உங்கள் உடன் பிறந்தவங்களோடு சொத்து ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. மனக்கசப்புகள் அதிகரிப்பதை தடுப்பதற்கு நீங்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்களை இப்போ ஈடுபடாமல் இருந்துக்குங்க. அப்படி ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் வருவதிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம், இல்லைன்னா கண்டிப்பாக வந்து மனஸ்தாபங்கள் வந்தே தீரும். அதே போல் தாய் மற்றும் தாய் வழி சொந்தங்கள் இருந்ததுன்னா அதில் அனுகூலமான பலன் ஏற்படும். அதனால் உங்களுடைய தாய் மற்றும் தாய் வழி சொந்தங்கள்கிட்ட தாராளமாக மனம் விட்டு பேசலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை அவங்ககிட்ட சொல்லி நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதில் எந்த வித பாதிப்பும் கிடையாது. அதே போல் நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களில் பல பேருக்கு குழந்தை பாக்கி கிடைக்கிற நற்செய்தி உங்களை இந்த ஆவணி மாதம் தேடி வர சான்ஸ் இருக்குது. அதனால் ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரங்க ட்ராவல் பண்ணுவதை அதிகமாக தவிர்த்துக்குங்க. ஸோ ட்ராவல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க். ட்ராவல் பண்ணாமல் வீட்டிலேயே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நற்செய்தி உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் குடும்பத்தின் மீதான பொறுப்புகள் இந்த மாதிரி உங்களுக்கு அதிகரிக்க போகுது. நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, உங்களோட கையில் தான் எல்லாமே. அதே போல் பூர்வீக சொத்து ரீதியான பிரச்சனைகள் குறைவதற்கு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓரளவு சமாதானத்திற்கு வருவதற்கு நீங்கள் பொறுமையை இழக்காமல் இருந்தால் மட்டும்தான் சமாதானம் ஆக முடியும். அதே போல் ஐந்தாவது இடத்துல செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகு பகவானை எட்டாவது பார்வையாக பார்க்கிறாரு. அப்போ இந்த மாதிரியும் பார்க்கறதுனால கொஞ்சம் பிரச்சனை வரும். மெயினாக சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பழைய வீட்டினை புதுப்பிக்கிறது, புது வீடு கட்டுறது போன்ற எந்த ஒரு முயற்சிகள்லையும் களையிறங்கலாம். இப்போ நீங்கள் களையிறங்கும் போது உங்களுக்கு இந்த களத்தினால் லாபமானது கிடைக்கும். அதே போல் ஏழாவது இடத்து அதிபதியான புதன் பகவான் ஒன்பதாவது இடத்துல இப்போ ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கிறாரு. இதனால் உங்கள் வாழ்க்கை துணையால் போக பாக்கியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யோக பாக்கியங்கள் போக பாக்கியங்கள் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட மனவிட்டு பேசி உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். அதே போல் திருமண காரியங்கள் பொறுத்த வரைக்கும் தட்டி போன வரன்கள் உங்களை தேடி வருவதற்கு இந்த டைம் நீங்கள் அதிகப்படியாக முயற்சி பண்ணணும். அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் முயற்சிக்கேற்ப உங்களை தானாக தேடி எல்லா வரன்களும் வரும். அதே போல் உங்கள் நண்பர்கள் வகையில் பல வகைகளில் உதவிகள் வந்து கிடைக்கும். தொழில் ரீதியாக எடுத்துக்கொண்டால் சிறந்த கூட்டாளர்கள் உங்களுக்கு அமைவாங்க. கூட்டு தொழில் நீங்கள் இப்போ செய்தீங்கன்னா பெரிய அளவில் லாபத்தை பார்க்க முடியும். ஒரு பக்கம் கஷ்டமும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் லாபமும் கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ கிரகங்கள் அமைஞ்சதுக்கேற்ப இந்த ஆவணி மாதம் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் பயனடைகிறதுக்கு இதுதான் வந்து வாய்ப்பு. அதாவது இந்த தாழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வாய்ப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பரிகாரம்னா காலையில் எந்திரிச்சு முருகா முருகா அப்படிங்கிற மந்திரத்தையும் இல்லை ஓம் சரவண பவ நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் சொல்லணும். இது ரெண்டில் எது சொல்லி உங்கள் நாளை தொடங்கினாலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரிஸ்கான விஷயங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஆவணி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சிருப்பேன்
கேட்டிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இருப்பேன் இனி நடந்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து அவங்களும் வந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும், அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொடர்போடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.